மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் கிபி 1620 ஆண்டு டென்மார்க் படைத்தளபதி ஓகிட்டி என்பவரால் உலகப் புகழ் பெற்ற டேனிஷ் கோட்டை கட்டப்பட்டது. இந்த கோட்டை 1978 ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. டேனிஷ் காலத்தில் கோட்டைக்குள் கடல் நீர் புகாத வண்ணம் செங்கல் சுண்ணாம்பால் தடுப்புச் சுவர்களை எழுப்பியிருந்தனர். அந்த சுவர் கடல் அரிப்பால் அடித்துச் செல்லப்பட்டது. இந்த நிலையில் தமிழக அரசின் தொல்லியல் துறை சார்பில் டேனிஷ் கோட்டை தற்போது 3வது முறையாக பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு வரும் நிலையில், வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தரங்கம்பாடி கடற்கரை பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடல் சீற்றம் காரணமாக அலையின் வேகம் அதிகமாக உள்ளதால் கரைகளில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கோட்டையின் பிரதான மதில் சுவருக்கு முன்னால் உள்ள முள்வேலி தடுப்புச் சுவர் இடிந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த நிவர் புயலின் போது இந்த முள்வேலி தடுப்புச் சுவர் கடல் அரிப்பால் இடிந்து விழுந்த நிலையில் மீண்டும் முள்வேலி தடுப்புச் சுவர் அமைக்கப்பட்டது. கல் தடுப்புச் சுவர் கோட்டையை பாதிக்காதவாறு முழுமையாக அமைக்கப்படாததால் மீண்டும் முள்வேலி தடுப்புச் சுவர் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சுற்றுலாதலத்தின் அடையாளமாக விளங்கும் டேனிஷ் கோட்டைக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு எஞ்சிய பகுதியில் கல் தடுப்பு சுவர் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகளின் பிரதான கோரிக்கையாக உள்ளது.